2.5 மில்லியன் புலம்பெயர் இலங்கையர்களால் திணறும் மகிந்த அரசு. ராஜபக்சேகள் ஆட்சியில் இருக்கும் வரை இலங்கைக்கு டாலர் அனுப்ப மாட்டோம் என்று ஜெர்மன் உள்ளிட்ட வெளிநாட்டு வாழ் இலங்கையர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக இலங்கையில் நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக நேற்று முன்தினம் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நாடுகளில் வாழும் இலங்கையர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அமெரிக்காவின் வாஷிங்டன், டிசி, நியூயார்க், நெப்ராஸ்கா, விஸ்கான்சிகா, அயோவா, ஓக்லஹோமா, நியூ மெக்சிகோ, கென்டாக்கி, அரிசோனா, சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் ஆரிகான் ஆகிய இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. மேலும் ஆக்லாந்து, நியூசிலாந்து, மெல்போர்ன், ஆஸ்திரேலியா மற்றும் லண்டன் நாடாளுமன்றம் முன்பாக இலங்கையர்கள் போராட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தனர். வெளிநாடுகளில் வசிக்கும் சுமார் 2.5 மில்லியன் இலங்கையர்கள் நாட்டிற்கு டாலர்களை அனுப்ப தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் ராஜபக்சேகள் ஆட்சியில் இருக்கும் வரை அவ்வாறு செய்ய முடியாது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.